நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட T23 புலி மைசூர் வன உயிரின பூங்காவில் இருக்கக்கூடிய மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கூடுதல் விவரங்களை கோவை மாவட்ட தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? புலியை அங்க மைசூர் கொண்டு போய் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க? விஷ்ணு, நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கால்நடைகளையும் மனிதர்களையும் தாக்கி வந்த T23 புலியானது நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பின்னர் 21 நாட்கள் தொடர்ச்சியான தேடுதல் வேட்டைக்கு பின்னர் நேற்றைய தினம் பிற்பகலில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் அந்த T23 புலியானது மைசூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. தமிழகத்தினுடைய 4 மருத்துவர் குழுவினர் மற்றும் வனத்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் நீலகிரி மாவட்டத்திலிருந்து மைசூருக்கு இந்த புலியானது கொண்டு செல்லப்பட்டது. ஏற்கனவே கடந்த 21 நாட்களாக புலியை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்ததன் காரணமாக புலிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன அழுத்தம் மற்றும் சக புலிகளால் T23 புலிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் ஆகியவற்றின் காரணமாக புலியை நீண்ட தூரம் சென்னை வரை கொண்டு வர முடியாது, 600 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து சென்னை வரை கொண்டு வர முடியாது என்பதால் அருகிலேயே இருக்கக்கூடிய 2 மணி நேர பயணத்தில் மைசூர் கொண்டு செல்வதற்கு என நேற்றைய தினம் வனத்துறை உயர் அதிகாரிகள் முடிவு செய்திருந்தனர். இதனையடுத்து நேற்று இரவு புலியானது மைசூரில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் மயக்க நிலையில் இருந்த புலியானது தற்போது விழித்திருக்கிறது. விழித்து அது கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பதை கண்டு கூண்டுக்குள் தொடர்ச்சியாக கூண்டை தாக்கியபடி இருந்த புலி தற்போது ஓய்வு எடுத்து வருகிறது. புலியை பொறுத்தவரை தற்போது நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தமிழகத்தினுடைய முதன்மை தலைமை வன பாதுகாவலர் சேகர்குமார் நீரஜ் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் புலியினுடைய உடலில் 12க்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த புண்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பணிகளானது இன்று காலை முதல் துவங்க இருப்பதாகவும் தொடர்ச்சியாக புலிக்கு சிகிச்சை அளித்த பின்னர் 10 நாட்களுக்கு பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்வது என்பது குறித்து முடிவு செய்யப்பட இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 10 நாட்களுக்கு பிறகுதான் புலி தொடர்ச்சியாக மைசூரில் இருக்கக்கூடிய அந்த காப்பகத்திலேயே இருப்பதா அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர் பூங்காவுக்கு கொண்டு வருவதா என்பது குறித்தான முடிவுகள் 10 நாட்களுக்கு பின்னர் சிகிச்சையில் முழுமையாக குணமடைந்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். விஷ்ணு, நன்றி. குருசாமி, தற்போதைய நிலவரம் குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக.